இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தேவையில்லாத வேலை ஒன்று இப்போ வந்து ராஜி அடுத்து செய்கிறத வச்சு ஒரு குட்டி ட்ராக் ஒன்று ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா, டியூஷன் எடுத்தே தீர்றது அப்படின்னு முடிவு பண்ணி ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லிட்டு இங்கே வந்து கிளம்பணும், நான் உங்களால் கண்டிப்பாக போட்டு தரமாட்டேன்க்கா அப்படின்லாம் வந்து மீனாட்டை வந்து சமாளிச்சிக்குமா இருச்சு. வாங்க போகலாம் அப்படின்னு வெள்ளை கிளம்பி போகலான்னு போனால், இப்போ வந்து முதல் கட்டமாக கோமதிக்கிட்ட வெளியே போகிறதுக்கான காரணத்தை சொல்லணும். ஸோ இப்போ அந்த காரணத்துக்காக கிளம்பி அங்கே போய் அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. அரசியம் இருக்கும் பொழுது வந்து நாங்கள் வந்து இப்படி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுனா வந்து ஒரு கோச்சிங் சென்டர் போனோம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கோச்சிங் சென்டரில் வந்து ஃப்ரீயாக கோச்சிங் சொல்லித்தராங்க, அங்கே வந்து நான் போய் கற்றுக்க போகிறேன், கற்றுட்டு நானும் வந்து மீனாக்கா மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறேன், ஃபைனல் இயரில் இருக்கிறதுனால அப்படின்னா அரசி நீயும் போக வேண்டியதானே அப்படின்னா அது ஃபைனல் இயரில் போனால் போதும், ப்ரெஷர் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டாங்க மீனா. கரெக்டாக இதை பதில் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுதே அங்கே இப்போ இந்த இடத்துல தங்கமயில் வந்துடுறாங்க. வந்துட்டு தங்கமயில் இப்போ என்ன கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, ஏன் அவங்க அவ்வளோ கிட்ட இதில் போகிறீங்க, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போகிறீங்க, ஃப்ரீயாக சொல்லி தருவாங்களா, அங்கே போய் தான் படிக்கணுமா அப்படின்னு மாற்றி கேள்வி மேலே கேள்வி கேட்க டக்குன்னு யோசிச்ச மீனாக பயங்கரமான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சாங்க. அவங்க வந்து இவங்களோட கேரக்டர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தங்கமயில்கிட்ட சரி வாங்கக்கா நீங்களும் போகலாம், நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா, நீங்களும் வாங்க, நீங்களும் பேசாமல் ஃப்ரீ கோச்சிங் தான், நீங்களும் சேர்ந்துக்கோங்க, சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்க, நீங்களும் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்களும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம மூணு பேருமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம், ஸோ நல்ல குடும்பத்துக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்து எல்லாரும் அங்கே போயிட்டா யார் வந்து வீட்டை பார்த்துக்கிறது அப்படின்னு பயப்படுறாங்க, ஏன்னா நம்ம படிச்சிருக்கதே பத்தாவது. ஸோ அதனால வந்து இப்போ உங்களுக்கு பீதியில் வந்து பயந்து இல்லை வேணாம் வேணான்னு ஏதோ சமாளிக்க பார்த்த உடனே வந்து இப்போ இல்லைக்கா வாங்கக்கா வாங்கக்கானா இல்லை வேணாம் ஏதோ தண்ணி கொட்டுற சவுண்ட் கேட்குது, மோட்டர் ஆஃப் பண்ணுறாங்கன்னு ஓடிட்டாங்க. ஓடனவுடனே கிளம்பி போகும்பொழுது ராஜி வேற குழப்பத்திலே இருக்காங்க, இது வீட்டில் தெரிஞ்சால் என்ன ஒன்று தெரில, பெரிய பிரச்சனையாக போகுது, கதிர்கிட்ட கூட சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நினச்சி நம்ம பயப்படணும்னா செய்யக்கூடாது, ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா பயப்படக்கூடாது அப்படின்னு வந்து மீனா பேசிட்டு மனசுக்குள்ளே பதட்டமாக இருந்தாலும் இப்படி ஒரு முடிவோடு நம்ம வந்து எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் நீ ஸ்ட்ராங்காக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேக்கா எனக்கும் பயமாக தான் இருக்கு, ஆனால் எக்காரணத்தை கொண்டு உங்களை போட்டு தர மாட்டேங்க்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா அப்படின்லாம் சொல்லிவிட்டு கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறோம், நான் வந்து கதிர்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு அந்த டியூஷன் எடுக்கிற வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் ஆறாவது படிக்கிற பையனும் அஞ்சாவது படிக்கிற பொண்ணுக்கும் வந்து சொல்லித்தரணுங்கிறத சொல்கிறாங்க. பிள்ளைங்க ரெண்டுமே வந்து அநியாயத்துக்கு மக்கா ஒழுங்காகவே படிக்காமல் பிள்ளைங்களா இருங்க அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. ஆனால் வந்து பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வாலாக இருக்குது அவ்வளோதான், ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசி படிக்க வைக்கணும், படிக்கிற டைமில் மட்டும் வந்து வேறு விஷயத்தை யோசிக்காதீங்க, ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதான் அவங்க வேலையாக இருக்குது. அந்த குழந்தைங்க வந்து ராஜிக்கிட்ட கொஞ்சம் ஏமாத்த பார்க்குதுங்க, ஃபோன் நோண்டிக்கிட்டே வந்து ஒரு கேம் விளாண்டுக்கிறாங்கதுங்க, நான் போய் தண்ணியை போய் எடுத்து போயிட்டு தண்ணி எடுத்து வரேன் அப்படின்னு போய் சொல்லி தப்பிக்க பார்க்குதுங்க, அந்த பாப்பா தப்பிக்க பார்க்குது. ஸோ இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது டபக்குன்னு மீனாலாம் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க, ஏய் நான்லாம் அந்த அக்கா மாதிரி கிடையாது, இந்த அக்கா வரணுமா இல்லை நான் வரணுமா, அமைதியாக இருந்தேன் அவ்வளோதான் அப்படி அப்படின்ட்டு மிரட்ட இந்த பிள்ளைங்க பயந்து சரின்னு ஒழுங்காக படிக்குது. உடனே இப்போ வந்து சிரிச்சு அவங்களும் கிளம்பி வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு வர இப்போ இந்த விஷயத்தை பாண்டியன்கிட்ட சொல்லணும். ஸோ பாண்டியன்கிட்ட வந்து இப்போ இப்படி இன்னொரு போய் தான் சொல்லணும், அதுக்காக யோசிச்சிட்டே இருந்துட்டு கடைசியாக அவர் வந்து சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு கோமதியை புழுந்துக்கிட்டு இருக்காரு. உன் கைப்பக்கம் யாருக்கும் வராதுன்னு எக்ஸ்ட்ரா புகழ்ச்சியாக இருக்கும் பொழுது டக்குன்னு மாமா ஒரு விஷயம் சொல்லணும், நானும் வந்து ஃபைனல் இயரில் இருக்கிறதுனால வந்து ஒரு எக்ஸாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நானும் ஒன்று சொல்லணுங்கிறாரு இவர். முதல்ல நீ சொல்லுப்பா அப்படின்னதுக்கப்புறம் இல்லை அதில் தான் அந்த கோச்சிங் சென்டர் சேரலான்றேன் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னா ஃப்ரீ தான் அப்படின்னா ஃப்ரீயாக தானா பரவாயில்லப்பா, எப்போ டெய்லி போகணுமா அப்படின்னா சனியாயிரம் மட்டும், சரிப்பா சேர்ந்துக்கோ அப்படின்னு உடனே சந்தோஷமாயிட்டாங்க இவங்களும். இந்த பக்கம் கதிரும் சந்தோஷமாயிட்டார், கதிருமே அது கோச்சிங் சென்டர் தான் நினச்சிட்டு இருக்காரு பாவம். ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க மாமா அப்படின்னா, இல்லை சரவணா உங்க லீவ் இப்போ சொல்லிட்டியா அப்படின்னா சொல்லிட்டேங்கிறாரு. அப்புறம் நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு அவருக்கு லீவு கிடைக்குமா அப்படின்னா உடனே டக்குன்னு கதிர் வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்க அப்படிங்கிறார். உடனே வந்து மீனா உனக்கு கிடைக்குமாப்பா அப்படின்னா எதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது எதுக்குப்பா எல்லாத்தையும் கேட்குறீங்கன்னு இப்போ யார் கேட்குறேன்னா செந்தில், முன்னாடி யார் தான் செந்திலுக்கு இந்த டைலாக் வச்சிருக்க மாட்டாங்க, இந்த டைலாக் வந்து இப்போ கோமதி கொடுத்துருப்பாங்க, ஆனால் வந்து இப்போ செந்தில் கொஞ்சம் டைலாக் கொடுக்கணுங்கிறதுனால அவர் இந்த கேள்வியை கேட்டுக்கிறார். கேட்டதுக்கப்புறமா வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் கோமதி, கரெக்டு தான், சரவணனும் தங்கமயிலும் போகும்பொழுது மூணு ஜோடியும் அனுப்பிவிட்டுருவோம், மூணு ஜோடியும் வெளியே போய் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து வரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க எக்ஸப்ட் தங்கமயில். அவங்க மட்டும் திரு திருன்னு முடிக்கிறத விட நீங்கள் எபிசோடு முடியுது. ஸோ அந்த எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தேவையில்லாத